AAC Block பத்தின ஒரு முழுமையான விளக்கமான வீடியோங்க. நம்ம கண்டது கடை சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டது கடை சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி பிளாக் பற்றின ஒரு முழுமையான விளக்கமான வீடியோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏஎஸ்சி பிளாக் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. சரி, மக்களுக்கு இதை பற்றின வீடியோ பண்ணுறப்ப ஒரு முழுமையான விளக்கத்தோடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஏஎஸ்சி பிளாக் பற்றின ஒரு மேலோட்டமான சில தகவல்கள் சொல்லிடுறேன். ஏஎஸ்சி பிளாக்குங்கிறது என்னென்னா, நம்ம நார்மலாக வீடு கட்டுற யூஸ் பண்ணுற பார்த்திங்களா செங்கல், அந்த செங்கலுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு கல் தாங்க. இந்த ஏஎஸ்சி பிளாக்கில் வீடு கட்டினா கட்டுமான செலவு செங்கல் ஆகிறத விட இதில் வந்து குறையுங்க. இந்த ஏஎஸ்சி பிளாக்கோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஒரு தண்ணிக்குள்ளே இதை போட்டிங்கன்னா கூட மிதக்கும். அது எதனால் மிதக்குது அப்படின்னா, தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை, அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க, அந்த தன்மை வந்து இதோட எடையில் ஒரு 10% தாங்க இருக்கும். அதனால தான் தண்ணியில் போட்டால் இது மிதக்கிறதுக்கான காரணம். மற்றபடி இதோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா செங்கலை விட நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தாங்க இருக்குது. நான் அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஏஎஸ்சி பிளாக் வந்து ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலுங்க. இந்த ஏஎஸ்சி பிளாக் வந்து ஒரு சவுண்ட் இன்சுலேஷனாகவும் ஆக்ட் பண்ணுங்கள். இந்த ஏஎஸ்சி பிளாக்கோட சைஸை தோராயமாக சொல்லப்போனால் ஒரு 8 செங்கல் எடுக்கிற இடத்துல இந்த ஏஎஸ்சி பிளாக் வைக்கலாம். அதே நேரத்தில் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். நான் இப்போ சொன்ன தகவல் எல்லாமே ஒரு மேலோட்டமான டீட்டெயில் தாங்க. இன்னும் சில டவுட்ஸ் இருக்கலாம், எனக்கும் கூட இருக்குது. ஏஎஸ்சி பிளாக்குக்கும் செங்கலுக்கும் என்ன வித்தியாசம், ஏஎஸ்சி பிளாக்கில் வந்து இப்போ ட்ரில் பண்ணலாமா, ஆணி அடிக்கலாமா, அது மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம். கிட்டத்தட்ட 4 வருஷமாக இதில் அனுபவம் இல்லை, ஏஎஸ்சி பிளாக்லேயே வீடு கட்டி கொடுத்துட்ருக்க இன்ஜினியர்கிட்ட தான் நான் இதை பற்றின டீட்டெயில் கேட்க போகிறேன். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் சூரஜ் சேகர். ஸோ எங்களோட கம்பெனி பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமிதேவ் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நாங்கள் இங்கே சூலூரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 4 இயர்ஸாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே ஏஎஸ்சி பிளாக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஏஎஸ்சி பிளாக்குங்கும் போது ஏரேட்டட் ஆட்டோ கிளேவ்ட் கான்க்ரீட் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக்கோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 feet வரும். ஸோ 9 inch திக்னஸ் வரும், அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 inch வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 variants இருக்குது, 4 சைஸில் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 inch, ஸோ அடுத்து 6 inch, அடுத்து 8 and 9 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 and 4 யூஸ் பண்ணியிருக்கோம். 4 வந்து பார்ட்டிஷனுக்கும், பாத்ரூம் அண்ட் ரூம் பார்ட்டிஷனுக்கும், அண்ட் 9 inch பிளாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம அவுட்டர் வால் அண்ட் எங்கெங்கெல்லாம் மெயின் வால் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து 9 inch பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்சிசியில் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் சார் இருக்குது? நாங்கள் செங்கலை விட 30% வரைக்கும் காஸ்ட் கம்மியாக தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக்கோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா 2 feet வரும்போது இந்த ஒரு பிளாக்கும் நீங்கள் 8 செங்கல் வைக்கிறதும் ஈக்குவல். ஸோ அந்த 8 செங்கல் வைக்கும்போது உங்களுக்கு மேன் பவர் ஆகும். ஸோ அந்த 8 செங்கல் வைக்கிறதுக்கு டைமும் ஆகும், மேன் பவரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தான். இதுங்கும் போது உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆளுங்களும் கம்மியாகிறாங்க. ஸோ இப்போ செங்கலுங்கும் போது இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 8-10 கல் வரைக்கும் தூக்கிட்டு வரலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி எடுக்கிறேன், அங்கேருந்து ஒரு 10 கல் தூக்கிட்டு வராங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போய் எடுக்கிறாங்க. ஸோ இதுங்கும் போது ஒரு ஆள் வந்து 3 கல் வரைக்கும் அவங்க தலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மெட்டீரியல் மாறுறதும் வந்து சீக்கிரம் மாறிடுது, அண்ட் லேபர் வந்து ஒரே ஒரு மேசன் மட்டும் இருந்து ஃபிட் பண்ணாலே போதும், இன்னொருத்தங்க ஜஸ்ட் கீழே ஹெல்ப்பர் வந்து எடுத்து கொடுத்தா போதும். இன்னும் ரெட் பிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலவை ஒரு ஆள் போடணும், ப்ளஸ் ஒரு ஆள் கல் எடுத்து கொடுக்கணும், இன்னொரு ஆள் கலவை எடுத்து கொடுக்கணும். ஸோ மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேசன், 3 லேபர் வந்துடுவாங்க, 3 ஹெல்ப்பர். இதுங்கும் போது உங்களுக்கு ஒரு மேசன் அண்ட் ஒரு ஹெல்ப்பரே போதும். ஸோ அதனால் உங்களுக்கு லேபர் காஸ்ட் குறையும், ப்ளஸ் உங்களுக்கு டைமிங்கும் உங்களுக்கு சீக்கிரம் முடியும். இப்போ ரெட் பிரிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு 5 to 6 months முடிக்கிறாங்க அப்படின்னா 3 to 4 months நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருவோம் டோட்டல். ஸோ அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஓகே சார், இப்போ ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களே அந்த ஒர்க்கர்ஸே இதை பண்ணலாமா, இல்லை இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெக்னீஷியன்ஸ் எதுவும் இல்லை? டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கம்பெனியோட டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு நாங்கள் எங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ண சொன்னோம். ஒரு 3 to 4 days வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி இது இப்படி இப்படி பண்ணணும்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன காரணம்னா அவங்க ஸ்கில்டு லேபர்ஸை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஓன் லேபர்ஸுங்கும் போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணாலும் நம்மளோட ஓன் லேபர்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்கில் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் லேபர்ஸ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு 3 to 4 days அவங்களுக்கு இந்த பிரிக்கை
பற்றின ஒரு நாலேஜ் வேணும், அண்ட் எப்படி அது பண்ணுறாங்கங்கிறத அவங்க கற்றுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எப்படி சார், இப்போ ஆர்சிசியில் ஈஸியாக நம்ம பண்ணலாம், இதில் வந்து எப்படி சார் இருக்குது? ஸோ இதுலேயும் நீங்கள் சேம் அதே மாதிரி தான், ஏன்னா நம்ம இங்கே எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் நீங்கள் எப்படி வந்து ரெட் பிரிக்கில் வந்து எப்படி நீங்கள் வந்து கட்டிங் போட்டு உளி சுத்தியில் வச்சு எடுக்கிறீங்களோ சேம் அதே மெத்தடில் தான் நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வந்து நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே கேதர் பண்ணியிருப்பீங்க, உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, இதில் ஆணி அடிக்கலாமா, ஃபோட்டோ ஃப்ரேம் மாற்றுறதுக்கு ட்ரில் பண்ணலாமா, இது மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் எப்படி சார் அதை பற்றின ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுங்க. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க மெயினாக கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆணி அடிக்கலாமா, ஸ்ட்ராங் இருக்குமா, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த இது வந்து லைட் வெயிட்டுங்கிறீங்களே தண்ணியில் போட்டால் மிதக்குதே, இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குமா, இந்த கேள்விகள் தான் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வர்றது. ஸோ மெயினாக வந்து அவங்க கேட்குறதே ஆணி அடிக்கலாமா, தாராளமாக இதில் நீங்கள் அடிக்கலாம். ஸோ நாங்களே வந்து கிளைண்ட்ஸ் இங்கே வந்து இந்த பில்டிங்கை வந்து பார்க்கும்போது நாங்களே அவங்களுக்கு ஆணி அடித்து காமிச்சிடுறோம். ஸோ ஜாயின்ஸ்லையும் நாங்கள் அடிக்கிறோம், ப்ளஸ் உங்களுக்கு அந்த பிளாக்கோட சென்டர்லையும் நாங்கள் அடித்து காமிப்போம். ஸோ ஏன்னா இப்போது நம்ம இதை பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஜாயிண்ட் எங்கே இருக்குது, பிரிக் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, சென்டர் ஆஃப் பிரிக் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் இவங்க கிளைண்ட்டோட மனசுலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலவங்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் இன்ச் வரைக்கும் திக்னஸ் வரும். ஸோ போட்டு தான் நம்ம கல்லை மேலே ஏற்றுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் அடித்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து நீங்கள் என்னென்னா பேஸ்ட் மாதிரி தான் ஒட்டுறீங்க, ஒட்டும் போது அந்த ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆணி அடித்தோம்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டில் கிராக் விழுகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே எந்த கிராக்குமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் கிளைண்ட்ஸ் யாராச்சும் சைட் விசிட் வர வில்லிங் இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஜாயின்ஸ்லேயும் ஆணி அடித்து காமிச்சிடுறது, ப்ளஸ் சென்டர் ஆஃப் த பிரிக்லேயும் நாங்கள் ஆணி அடித்து காமிச்சிடுறோம். உங்களுக்கு சேம் நீங்கள் எப்படி செங்கலில் வந்து ஆணி அடிக்கலாமோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் அடிக்கலாம், ட்ரில் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் வராது உங்களுக்கு. சார் இப்போ ஃபயர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நார்மலாக பிரிக்குக்கு பண்ணியிருப்பாங்க, பிரிக்கு அது உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து எப்படி சார்? ஸோ உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அவங்களே டோட்டல் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பயமே இருக்க தேவையில்லை. என்ன காரணம்னா உங்களுக்கு இந்த பிளாக்ஸே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளையர்ஸ் மெட்டீரியலாக தான் இது பண்ணுறாங்க. ஒரு ஃபயர்னால் உங்களுக்கு இது ஆகக்கூடிய, அதாவது எரியக்கூடிய, சீக்கிரமாக எரியக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலும் வச்சு இவங்க அந்த பிளாக்கை தயாரிக்கலை. ஸோ அதனால் ஃபயர் ரெசிஸ்டன்ஸுங்கும் போது நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. ப்ளஸ் இந்த பிளாக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார இந்த பிளாக்கோட பேரே வந்து ஆட்டோக்ளேவ்டு ஏரேட்டட் கான்க்ரீட் பிளாக்ஸ் தான். ஸோ ஏரேட்டடுங்கும் போது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பபுள்ஸ், வாய்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிளாக் பேரே வந்து ஏரேட்டட் கான்க்ரீட் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கேப்பில் ஒரு வாய்ட்ஸ் இருக்கும். ஸோ வாய்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டும், இப்போ உள்ளார வந்து நீங்கள் என்ன தான் நெருப்பை வச்சு இது பண்ணாலும் வெளியே அந்த நெருப்பை கடத்தாது. ஸோ நெருப்பாக இருக்கட்டும், கூலிங்காக இருக்கட்டும், ஸோ எதையுமே வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சைடு கடத்தாது. என்ன காரணம்னா உங்களுக்கு உள்ளார வந்து கேப்ஸ் இருக்குது, நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே பிரேக் பண்ணிடுறாங்க. அந்த செயினை வந்து பிரேக் பண்ணுறதுனால உங்களுக்கு அது பாசிங்கும் ஆகாது, ஹீட் பாசிங் கரெக்ட். ஸோ தெர்மோஃப்ளாஸ்க் எப்படி இருக்குது, ஸோ சேம் அதே இது தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லோடை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கல்லோட லோடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக, ஸோ இந்த டோட்டல் 13 feet ஹைட்டு. ஸோ கீழேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஹை சீலிங் மாடல். ஸோ கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 feet வருது, ஸோ ரூஃப் வரைக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 feet ஹைட்டில் நாங்கள் ஒரு லிண்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், லிண்டல் கான்க்ரீட். அதுக்கு மேலே இருக்க ரெஸ்ட் இருக்கிற ஒரு 14 feet வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லிண்டலில் மட்டும்தான் லோடு வருது. ஸோ இந்த பிளாக்கோட வெயிட்டே உங்களுக்கு கம்மிங்கும் போது உங்களுக்கு லோடை பற்றினா பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 அடி பீம், 1.5 அடி பீம் அப்படி போட்டு தான் நீங்கள் ரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் நீங்கள் நார்மல் அந்த காங்கிரீட்லேயே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 14 feet வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பிரிக்கில் வந்து கிராக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கிராக் அதெல்லாம் எப்படி சேரும், இது வர வாய்ப்பு இருக்கா? கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா இப்போது நீங்கள் செங்கல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி விடணும். ஸோ அது வந்து நீங்கள் நல்ல ஒரு இது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பூசும்போது உங்களுக்கு அந்த கிராக்ஸ் எதுவுமே இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு தண்ணியை அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் க்யூரிங் பண்ணணும்னு, இது வந்து 0% க்யூரிங். ஸோ நீங்கள் செங்கலில் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் அதை ஒரு 3 நாளைக்கு க்யூரிங் தண்ணி மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது. ஸோ இது வந்து டைரெக்ட் அப்படியே நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இதில் கிராக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக எதுவுமே கிடையாது. மினிமம் உங்களுக்கு எங்கே வரும்னா உங்களுக்கு அந்த காங்க்ரீட்டோட ஜாயின்ஸில் வந்து கிராக் வரும்.
ஸோ அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல மெஸ்ஸு வச்சிடும், மெஸ்ஸு வச்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக குறைஞ்சிரும். ஆர்சிசியை விட இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் சேவிங் பண்ணலான்னு சொன்னீங்க, எந்தெந்த இடத்துலலாம் சார் இதை கட்டுப்படுத்தலாம்? ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் செங்கலை வச்சு பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக உள்பக்கமும் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும், வெளி சைடும் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும். ஸோ பிளாஸ்டிங்கும் போது நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் எம் சாண்டை வச்சு பண்ணவே முடியாது, பி சாண்ட், அதுக்கு ஆப்வியஸாக பி சாண்ட் தான் போயாகணும். பி சாண்டுங்கும் போது அது எம் சாண்டை விட உங்களுக்கு காஸ்ட் அதிகம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய செலவாகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூச்சு வேலையில் தான் வந்து உங்களுக்கு நிறைய லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிங் படி போய்கிட்டோம்னா, நம்ம சிமெண்ட் வச்சு பீசன் வச்சு பூசாமல் டைரெக்டாக நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பட்டி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து எதுக்கு பட்டி பார்க்க வேணாம் அப்படின்னு, ஏன்னா ஒரு சில இடத்துல டைரெக்ட் பட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, பட்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி தான். நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவலை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கான ஒரு கோட்டு தான் பட்டி. ஸோ ஆனால் ஜிப்சம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், அதோட நேச்சுரல் கேப் இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாண்டிங் இதோட இருக்குது. ஸோ அதனால் ஜிப்சம் பிளாஸ்டிங் போகும்போது உங்களுக்கு அந்த கல்லுக்கும் அந்த ஜிப்சம் பிளாஸ்டிக்கும் உண்டான புடிமானங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பிளாக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தீங்க எதுக்கு இந்த இடம் வந்து ரஃபாக இருக்குது, இன்னொரு பிளாக் வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஒரு சைடு அப்படின்னு. இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளாஸ்டிங்காகவே அவங்க அப்படி தராங்க. ஏன்னா இப்போது நீங்கள் நார்மலாக செங்கலில் பண்ணும்போது உங்களுக்கு புடிமானம் இருக்கும், பூச்சு பண்ணும்போது உங்களுக்கு புடிமானம் இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸுங்கும் போது உங்களுக்கு அந்த புடிமானத்துக்காக நீங்கள் ஹாகிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரஃபாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஹாகிங் பண்ணுங்கிற அவசியம் சுத்தமாக கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இது மேலே அப்படியே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம், உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூச்சி வேலைகளில் கொஞ்சம் செலவு குறைக்கலாம், வேறு எந்தெந்த இடத்துல செலவு குறைக்கலாம்? உங்களுக்கு நிறைய இடத்துல குறைக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் குறையிறது பூச்சில் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம், ஸோ அந்த லேபரோட குவான்டிட்டி, ஸோ இதில் எல்லாம் நமக்கு குறையுது. அது இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த கல்லோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கல் வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்லோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 13-14 kgs தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டெட் லோடுங்கிறது முக்கால்வாசி இடத்துல குறைஞ்சிருது. ஸோ செங்கலை வச்சு பண்ணும்போது நமக்கு 35 kg வருது அந்த இடத்துல அப்படின்னா, நமக்கு இதில் வந்து 14 kgs தான் வருது. ஸோ அப்ராக்ஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 kgs வரைக்கும் பர் ஒரு பிளாக்குக்கு வைக்கிற இடத்துல 2-3 அடியிலேயே உங்களுக்கு 20 kgs குறையும் போது, ஒரு என்டையர் வால் இந்த ஒரு 20-10 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோடு இன்னும் டெட் லோடு குறையும். ஸோ குறையும் போது நீங்கள் ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செங்கல் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 1.5-3 காலம் போடணும்னா, இந்த இடத்துல நீங்கள் 1.75 காலம் போட்டாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். 8 ராடு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 6 ராடு கொடுத்தாலே உங்களுக்கு லோடு போதுமான லெவலுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு காஸ்ட் கட்டிங் குறைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காங்கிரீட்டுன்னு ஒன்று வந்து நம்ம எப்பயுமே போடுவோம். ஸோ நம்ம அந்த செங்கலை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சில்க் காங்கிரீட்னு ஒன்று இந்த ஜன்னல் மட்டத்தில் நாங்கள் எப்பயுமே போடுவோம். இந்த பிளாக்கில் வந்து நாங்கள் அதை போடுறது இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, லிண்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ கீழே வந்து இந்த பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ இதை பற்றின ஒரு நாங்களே வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிண்டல் வந்து த்ரூ லிண்டல் போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் லிண்டல் தான் போட்டிருக்கோம். எந்தெந்த இடம் ஓப்பனிங் இருக்கோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பேரிங் ஒரு 3 அடிக்கு ஏற்றிட்டு ரெண்டு பக்கமும், ஸோ அந்த கேப் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோமோ தவிர மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் ஆஸ் யூஷுவல் பிளாக் தான். ஸோ அந்த கட் லிண்டலுங்கும் போது அந்த இடத்துக்கு தேவையான காங்கிரீட் மட்டும் போடும்போது உங்களுக்கு மீதி இருக்கிறதுக்கான காஸ்ட் அப்படியே கட் ஆகும். மீதி இருக்கிற இடத்துக்கான கம்பி, சிமெண்ட்டு, ஸோ ஜல்லி அண்டு இன்னும் லேபர் காஸ்ட்டு, ஸோ அந்த சைடு ஷட்டரிங், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குறையும். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த ரேட் வந்து வேரி ஆகும். எதனாலனா உங்களுக்கு டியூ டு லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போது நீங்கள் திடீர்னு திருநெல்வேலியிலேருந்து பண்ணும்போது நான் என்னோடய லேபர்ஸ் எல்லாமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணணும், அங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காஸ்ட் வந்து லொக்கேஷனுக்கு தகுந்தபடி மாறும். புரியுது சார். ஏன்னா
நமக்கே தெரியும் இப்போ ஜென்ரலாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே விலை கொஞ்சம் ஏற்றதில் தான் இருக்குது, அதனால் அது கூட உங்களுக்கு ஒரு காரணம். ஆமாம், அதுவும் ஒரு மேஜர் ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட விலை வந்து 10 ரூபா 20 ரூபா ஏறுற இடத்துல திடீர்னு 60 ரூபா 70 ரூபா ஏறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் அந்த ரேட்டுக்கு இப்போ 1500க்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ திடீர்னு இப்போ நாளைக்கு ஒரு 70 ரூபா சிமெண்ட் விலை ஏறுச்சுன்னா அந்த ரேட்டுக்கு என்னால் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஸ்டார்டிங் இன்றைக்கி டேட்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து வேரி ஆகலாம், இன் ஃபியூச்சர்லேயும் ஆகலாம், 2 மந்த்ஸில் ஆகலாம், இல்லை இப்போ நீங்கள் உடனே வேறு ஒரு லொக்கேஷன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்றபடி மாறலாம். இது இல்லாமல் கரண்ட்டில் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது? ஸோ கரண்ட்டில் வந்து எங்களுக்கு நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு கால்ஃபர் வருது. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து தேனியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேனியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தேனியில் வந்து என்டையர் தேனியிலேயே ஏஏசி பிளாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண போகிறது 1% நம்ம தான். ஏன்னா நாங்கள் அங்கே விசாரித்ததுக்கப்புறம் யாருமே இதை பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் தேனியில் வந்து ஏஏசி பிளாக்கை வச்சு பண்ண போகிறது நம்ம தான். இன்னொரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இது கேட்க தப்பாக வச்சுக்காதீங்க, என்ன தான் ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோது இருந்தாலும் ஒரு சில அப்டேட்ஸ்னு இருக்கும், அதில் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும். அந்த ட்ராபேக்ஸ் என்னென்ன சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணதில்ல? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது என்னென்ன சார்? ஸோ ட்ராபேக்ஸுங்கும் போது மெயின் வந்து எங்களுக்கு வந்து லேபர்ஸ் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தாங்க. நான் இந்த பிளாக் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னோடய லேபர்ஸே வந்து இல்லைங்க இதெல்லாம் பண்ண வேணாங்க, நம்ம நார்மல் மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோமோ இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லேபர் ப்ராப்ளம் தான் எனக்கு ஸ்டார்டிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குறதுங்கிறது வந்து நம்ம அந்த பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகுது. என்ன தான் இருந்தாலும் நம்ம இத்தனை காலமாக ஒரு 100 வருஷமாக நம்ம செங்கலை வச்சே கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு இந்த பிளாக் வரும்போது அவங்களுக்கு அந்த மனசு வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்க ஆமாம் அவங்களே ஏற்றுக்கிட்டால் கூட கூட இருக்கிறவங்க ஐயோ இந்த கல்லுன்னா தண்ணியில் போட்டால் மிதக்குது, இதெல்லாம் வேணாம், இது ஸ்ட்ராங் இல்லை, ஈஸியாக காற்று மாதிரி இருக்குது, எல்லாம் ஸ்ட்ராங் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமோ தவிர வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. இன்னொன்று உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய லெவலில் வேணும். ஏன்னா இது வந்து ஒரு நான் 1000 பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய லெவலில் எனக்கு வேணும். ஒரு காலி இடம் வந்து பெருசாக இருந்தால் தான் நான் 1000 பிளாக்ஸ் வந்து இறக்க முடியும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த பிளாக்கோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வருது. ஸோ 1000 பிளாக்குங்கும் போது நான் அதுக்கேற்ற ஒரு ஸ்டோரேஜ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் நான் ஒரு 10க்கு 10 நான் அந்த பிளாக்கை அடுக்கணும். ஸோ அந்த லெவல் வந்துடுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரேஜும் ஸ்கில்டு லேபர்ஸும் கிடைக்கிறது தான் ஒரு பெரிய டிஃபிகல்ட் இதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் வேறு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பாங்க, இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி அது மாதிரி. இப்போ எந்தெந்த இடம்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு பாசிபிள் சார்? ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பண்ணிகிட்ருக்கோம், திருப்பூர், ஸோ கரூர், திருச்சி வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு, சேலம், ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த லொக்கேஷன்ஸ் வந்து நாங்கள் மெயினாக இப்போ நீங்கள் அடுத்த மாதமே ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்ற லேபர்ஸ் வந்து இந்த லொக்கேஷன்ஸுக்கு நாங்கள் டக்குன்னு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதே தான் நீங்கள் ஃபார் அவே கொஞ்சம் கன்னியாகுமரி, வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது திருநெல்வேலி அந்த மாதிரி ஏரியானா நாங்கள் வந்து அங்கே இருக்கிற எங்களோட கொலீக்ஸ் அவங்ககிட்ட நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க அதை பண்ணுறாங்களான்னு கேட்போம். ஸோ அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 4 மந்த்ஸ் கேப் இருக்குது அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பண்ணித்தருவோம். ஸோ அதுவும் ஏரியா வந்து ஒரு மாஸ் ஏரியா, ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட், 4000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நாங்கள் வந்து தாராளமாக பண்ணித்தருவோம். மினிமம் 2000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த நான் சொன்ன அந்த 6 டிஸ்ட்ரிக்டை தவிர வேறு எங்கேயா இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணித்தருவோம். மெயினாக வந்து நாங்கள் 6 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருச்சி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பில்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கட்டலாம் அப்படின்னு இருக்கோம், G+3, G+5 அது மாதிரி தான். இதுக்கு வந்து அது மாதிரி எதாவது லிமிடேஷன் இருக்கா சார் எப்படி? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் போகும்போது உங்களுக்கு எல்லா லோடுமே வந்து ஸ்லாப்லேருந்து பீமுக்கு வருது, பீம்லேருந்து காலம் வருது, காலம்லேருந்து உங்களுக்கு ஃபூட்டிங் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் போகும்போது இதை தாராளமாக நீங்கள் G+10 மேலே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா லோடுமே உங்களுக்கு அந்த காலம், பீம், ஸ்லாப் இது தான் எடுக்க போகுது. ஸோ எதுவுமே உங்களுக்கு இந்த வால்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. இதே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னால் நானே சொல்லுவேன் இது நாட் ரெக்கமெண்டட்,
என்ன காரணம்னா, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருங்கும் போது இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு லோடு எடுக்காது. நீங்கள் இப்போ லோட் பேரிங்கில் இதை கட்டிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பல்ஜிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு அதனால் லோட் பேரிங் இது கண்டிப்பாக சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா அது கம்பெனியும் அதை சொல்லிடுவாங்க, ப்ளஸ் நாங்களும் அதை உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஓகே சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கவர் பண்ணி எடுக்கலாம் தான் வந்திருந்தேன். நீங்கள் ஆக்சுவலாக இதுலேயே பில்டிங் இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க, ஓப்பனாக ட்ராபேக்ஸ் என்ன, அதில் சில இது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஒரு போல்டான ஒரு இதாக கொடுத்துருக்கீங்க சார். எங்கள் கண்டதுக்கிற சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவில் நான் ஏதாவது கேள்விகள் கேட்க மறந்துருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். நம்ம கண்டது கடை சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம கண்டது கடை சேனலோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர், தேங்க்யூ.